ஹாய் எவ்வரி ஒன் ஸோ இந்த திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி த கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஃபார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அட்மிஷன் இந்த இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஸோ நேற்று நம்ம டிஎன்இக்கு கவுன்சிலிங் ஃபுல் ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளிகேஷன் என்ன ஆரமிச்சு அட்மிஷன் வரைக்கும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் கொடுத்தேன் ஸோ அதில் கமெண்ட்ஸை பார்க்கும்போது நான் நிறைய பேர் பேராமெடிக்கல் போடுங்க ஆர்ட்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நான் அக்ரிகல்ச்சர் போடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ நிறைய பேர் பேராமெடிக்கல் ஆர்ட்ஸ் கேட்டதுனால நான் எனக்கு ஆர்ட்ஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் பேராமெடிக்கல் நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் இல்லாட்டி அரிகல்ச்சருக்கு அப்புறம் பேரமெடிக்கல் கண்டிப்பாக எல்லா ப்ரொசீஜருமே நான் உங்களுக்கு போட்டுருவேன் ஸோ இன்னைக்கு வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நடந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பெரிய அளவில் கவுன்சிலிங் அப்படிலாம் கிடையாது நீங்கள் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் அதாவது இப்போ சில காலேஜ் இப்போ நான் படிக்கிற தியாகராஜா காலேஜ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் ஸோ ஏன்னா அது ப்ரைவேட்டும் பிரைவேட்டும் கிடையாது கவர்மெண்ட் இருந்தும் நம்மளுக்கு இது வரும் காசு வரும் ப்ளஸ் பிரைவேட் மேனேஜ்மெண்ட்டும் இருக்குது ஸோ அந்த மாதிரி காலேஜ் தான் நம்ம கவர்மெண்ட் எய்டட் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரைவேட் பியூர் ப்ரைவேட் செல்ஃப் ஃபினான்சிங் கோர்ஸ் மட்டும் இருக்கிற காலேஜஸும் இருக்குது ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் எய்டட அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜுக்கு கவுன்சிலிங் கிடையாது ஒன்லி கவர்மெண்ட் பியோர் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும்தான் என்னது அப்படின்னா கவுன்சிலிங் உண்டு ஸோ அதுக்கு என்ன செய்யணும் கவர்மெண்ட் எய்டட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்னா என்ன செய்யணும் ரெண்டில் எது ஒர்த்து அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எய்ட் இல்லாட்டி செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்னா நீங்கள் எந்த காலேஜுக்கு போகிறீங்கன்னு பர்டிகுலர் காலேஜும் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தியாகராஜா காலேஜ்னா அந்த காலேஜ் தான் அப்படிங்கிறத பர்டிகுலராக சூஸ் பண்ணிவிட்டு அந்த காலேஜ் வெப்சைட் விசிட் த பர்டிகுலர் காலேஜ் வெப்சைட் நீங்கள் எந்த காலேஜ் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜோட பர்டிகுலர் வெப்சைட்டை போய் விசிட் பண்ணுங்க இப்போ தேயராஜர் காலேஜ்னா டபிள்யூ டபிள்யூ டாட் டிஎன் ஆர்ட்ஸ் டாட் இன் சோ அந்த வெப்சைட் அது மாதிரி நீங்கள் இப்போ என்ன காலேஜ் போகணுமோ சென்ட் ஜோசப்போ நேஷ்னல் காலேஜோ அமெரிக்கன் காலேஜோ சேவியர் காலேஜோ ஏதோ ஒரு காலேஜ் போறீங்க அப்படின்னா அந்த காலேஜோட பர்டிகுலர் வெப்சைட்டை போய் பாருங்க லோயோடாவோ அது மாதிரி சரியா ஸோ அந்த வெப்சைட்டில் போனதுக்கப்புறம் அவங்க அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மொதல் பார்த்துக்கோங்க எல்லாத்துக்குமே ஒரு லாகின் ஐடி நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க எந்த இதுல சரி சரியா அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் மறக்காமல் வச்சுக்கோங்க டிஎன்இஏஏ மாதிரி தான் அதுவும் சரியா ஸோ அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் அந்த காலேஜ் வெப்சைட்டில் மறுபடியும் போகும்போது அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும்ல ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத போய் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா செக் பண்ணுங்கள் உங்கள் காலேஜ் வெப்சைட்டில் ஸோ அப்படி அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ரூபா இருக்கும் ஒரு நூறுரூவா இல்லைன்னா ஐநூறுரூவாய்க்குள்ள இருக்கும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபில்லிங் த அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்கள் டீட்டெயில்ஸ் மார்க்ஸ் எல்லாமே கேட்பாங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் நிறைய பேர் அந்த காலேஜ் வைஸ் இப்போ இது வந்து நம்ம காலேஜ் வைஸ் பேசிகிட்டு இருக்கோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் லோயாலா காலேஜில் அப்ளை பண்ணிட்டீங்க இல்லை தியாகராஜோ அமெரிக்கன் காலேஜில் அப்ளை பண்ணிட்டீங்க ஸோ அப்போ அந்த காலேஜுக்கு ஒரு முந்நூறு பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அந்த முந்நூறு பேர் மார்க்கை வச்சு என்ன செய்வாங்கன்னா ஒரு மெரிட் லிஸ்ட் ரேங்க் லிஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ விச் மீன்ஸ் அவங்க கட் ஆஃப் என்னென்ன கட் ஆஃப் பார்ப்பாங்க ஃபோர் மெயின் சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பயோ மேக்ஸ்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ் ஸோ இந்த நாலு சப்ஜெக்ட் நானூறுக்கு நீங்கள் எத்தனையோ அது மாதிரி முந்நூறு பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்களா அவங்க பே அவங்க மார்க் நானூறுக்கு எத்தனை அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்து யார் மார்க் ஹையஸ்ட்டோ ரேங்க் ஒன்லேருந்து லீஸ்ட் வரைக்கும் ரேங்க் ரேங்க் த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் ஒரு ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க ஸோ அதான் மெரிட் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க மெரிட் லிஸ்ட் வில் பி ப்ரொவைடர் ஸோ அதில் அவங்களுக்கு இத்தனை சீட் தான் கா இப்போ கவர்மெண்ட் சீட் ஐம்பது தான் எடுக்கணும் அப்படின் இருக்கும் இது மெரிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டில் ஐம்பது மெம்பர்ஸ் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பது பேருக்கு ஒரு ஒரு லிஸ்ட் விடுவாங்க மெரிட் லிஸ்ட் பிப்டி மெம்பர்ஸ் அந்த த்ரீ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ்ல 50 மெம்பர்ஸ்க்கு ஒரு லிஸ்ட் அந்த பிப்டி மெம்பர்ஸ் எல்லாருமே ஜாயின் ஆயிட்டாங்கன்னா அதோட முடிஞ்சு ஆனா நிறைய பேர் வந்து வேற மெடிக்கல் போறோம் இன்ஜினியரிங் போறோம் அப்படின்னு போயிருவாங்க அப்ப மிச்சம் வெயிட்டிங் லிஸ்ட் ஒரு லிஸ்ட் இருக்கும் மிச்சம் இருநூத்தம்பது பேர்ல அதுல நல்ல மார்க் எடுத்தவங்க வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு வச்சிருப்பாங்க இப்ப பத்து பேர் போயிட்டாங்க பேரை தூக்கி இந்த மெரிட் லிஸ்ட்டில் போட்டுருவாங்க ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்க க ஒரு இமெயில் ஐடியோ இல்லை காலேஜ் வெப்சைட்லயோ டாக்குமெண்ட் உங்களோட டென்த் ஷீட் டுவெல்த் மார்க்ஷீட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டிசி பர்த் சர்டிஃபிகேட் அதெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் ஆன்லைன்லேயே ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா காலேஜ் அட்மிஷன் நீங்கள் போட்டலாம் அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆஃப்லைன் மோட் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அங்கே டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதான் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் அண்ட் கவர்மெண்ட் எய்டை நீங்கள் காலேஜ் பர்டிகுலர் காலேஜை சூஸ் பண்ணிட்டிங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர் என்ன செய்வாங்க அந்த காலேஜ் வெப்சைட்டை போய் ஃபஸ்ட்டு யூ விசிட் த காலேஜ் வெப்சைட் ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அதில் உள்ள அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் லாகின் ஐடி பாஸ்வேட் வச்சு அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் ஸ்டோரும் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அதுக்கப்புறம் ஃபீஸ் கட்டி காலேஜ் அட்மிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ திஸ் இஸ் ஃபார் கவர்மெண்ட் எய்ட் அண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் இப்போ பியோர் கவர்மெண்ட் காலேஜ் இது ரொம்ப ஃபீஸ் கம்மியாக இருக்கும் இதோட இதிலே நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் போனிங்க ஐயாயிரூவா தான் இருக்கும் அதோடையும் கம்மியாக இருக்கும் கவர்மெண்ட் காலேஜஸில் ஸோ அப்போ அதுக்கு ஒரு கவுன்சிலிங் வைக்கிறாங்க ஜிஏஎஸ்ஏ டிஎன் கசா கவுன்சிலிங் ஸோ இது ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த டிஎன் கசா வெப்சைட்னு நீங்கள் போய் அண்ட் க்ரோமில் அடிச்சிங்களா இல்லை கூகுளில் அடிச்சிங்கன்னா ஒரு வெப்சைட் வரும் என்ன வரும் அப்படின்னா சைன்இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட் மேலே எழுதி அது கீழே சைன் இன் அப்படின் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இல்லாட்டி இந்த காலேஜ் வெப்சைட் இந்த டிஎன் கசா அது இன்னும் டுவெண்டி டுவெண்ட்டி ஒனுக்கு ஓப்பன் ஆகலை ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டு கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் இதில் சைன்இன் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் எல்லாத்துக்குமே சேம் தான் நெக்ஸ்ட்டு விசிட் வெப்சைட் அதுக்கு ஒரு மொபைல் நம்பர் ஒரு இமெயில் உங்களுக்கு இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு தான் சென்ட் பண்ணுவாங்க ஸோ அப்போ நீங்கள் அதில் போய் ராகினடி பாஸ்வேர்ட் வச்சு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் ஆகிட்டிங்க அப்படின்னா அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது சாய்ஸ் ஃபில்லிங் இதில் நடந்துடும் டிஎன்இ மாதிரி தனியாகலாம் நடக்காது இதில் அப்ளிகேஷன் ஃபார்மோடே சேர்த்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் எத்தனை காலேஜ்னாலும் சூஸ் பண்ணலாம் ஒரே காலேஜில் எத்தனை கோர்ஸ்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் பட் உங்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து இன்ஜினியரிங் மாதிரி விட மாட்டாங்க ஓவரால் ரேங்க் இந்தியாவில் சாரி தமிழ்நாடு லெவலில் விட மாட்டாங்க ஸோ அப்போ ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜ் லெவலில் இருக்கும் ரேங்க் லிஸ்ட் வில் பி பேஸ்ட் ஆன் தி காலேஜ் லெவல் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு கவுன்சிலிங் நம்ம கேள்விப்பட்டிருக்கே மாட்டோம் காலேஜ் லெவலில் ஒரு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நாலு காலேஜில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணியிருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கலாம் அமெரிக்கன் காலேஜ் லோயாலா காலேஜ் சென்ட் ஜோசப் காலேஜ் நேஷனல் காலேஜ் நாலு காலேஜ் வச்சுக்கோமே அந்த நாலு காலேஜ்லேருந்து உங்களுக்கு இதெல்லாம் கவர்மெண்ட் இல்லை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த நாலு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அந்த நாலு காலேஜ்லேருந்துமே ஒரு ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு உங்கள் மார்க்கை பேஸ் பண்ணி அந்த கட் ஆஃப் நானூறு மார்க் நான் சொன்னேன் நாலு மெயின் சப்ஜெக்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ரேங்க் விடுவாங்க நாலு காலேஜிலுமே தனித்தனியாக ரேங்க் விடுவாங்க ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஒரு டேட்ஸ் கால்ஃபர் பண்ணுவாங்க அந்த டேட்ஸ் நாலு காலேஜிலேருந்துமே உங்களை கூப்பிடுவாங்க உங்களுக்கு எந்த காலேஜ் போகணும் அப்படின்னு தோணும் அந்த காலேஜை நீங்கள் போய் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி யூ கேன் எனது புட் அட்மிஷன் இன் தட பர்டிகுலர் காலேஜ் ஸோ அப்போ காலேஜ் வைஸ் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் இருக்கும் உங்களுக்கு எந்த காலேஜ் பிடிச்சிருக்கோ அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஜாயின் பண்ணியிருக்கலாம் நாலு காலேஜ்லேருந்து உங்களை கூப்பிடுவாங்க சீட் இருந்தால் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு அந்த கவுன்சிலிங் போகும்போது நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஃபீஸ் கட்டி அட்மிஷன் போட்டுக்கிற வேண்டியதான் ஸோ டீட்டெயில்ஸ் இதுக்கு வந்து உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கு தான் வரும் ஸோ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர் லா வெப்சைட் போகிறீங்க லாகின் பண்ணுறீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க சாய்ஸ் உங்களுக்கு எது ஃபஸ்ட்டு வேணும் எந்த காலேஜ் ஃபஸ்ட்டு பர்டிகுலராக உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஃபஸ்ட்டு கொடுங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆர்டரா கரெக்டாக கொடுங்க அதுக்கப்புறம் ஒரு ரேங்க் லிஸ்ட் வரும் உங்களுக்கு அந்த காலேஜ் இடம் இருந்துச்சு அப்படின்னா எல்லா காலேஜும் கூப்பிடுவாங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங்கில் நெக்ஸ்ட் அதில் அட்மிஷன் போட்டு யூ கேன் பி ரெஜிஸ்டர் இன் தட் காலேஜ் ஓகேவா ஸோ இப்படி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கவர்மெண்ட் எடே பிரைவேட்டுக்கு இப்படி நடக்குது கவர்மெண்ட் காலேஜுக்கு இப்படி நடக்குது ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரே வீடியோ நம்ம குயிக்காக பார்த்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட்டு ஒரு காலேஜ் அட்மிஷன் பற்றி நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ